தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்குநேரியில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே நடந்த அந்த மோதல் அரிவாள் வெட்டில் போய் முடிஞ்சிருக்கு. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் இதை எடுத்து விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்களும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விவகாரத்தை, இந்த அரிவாள் வெட்டு விவகாரத்தை அரசியல்வாதிகள் எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறத நாம முக்கியமா பார்த்தே ஆகணும். பொதுவா வந்து ஒரு கொலை நடக்குது, இல்ல ஒரு அரிவாள் வெட்டு நடக்குது, சம்பவம் ஏதாவது நடக்குது அப்படின்னா, அந்த சம்பவத்துல வெட்டுனவங்க யாரு, வெட்டு பட்டவங்க யாரு, இவங்க ரெண்டு பேரும் எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத வச்சுதான் இங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அரசியலே நடத்தப்படுகிறது. இப்ப இந்த நாங்குநேரில் நடந்த இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா வெட்டு பட்டவர்கள் அண்ணன் தங்கை பள்ளி மாணவர்கள் சரிங்களா, அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்களும், இது வந்து கண்டிக்கத்தக்கது. நம்ம சேனல் சார்பா சொல்லிடுறோம், இந்த மாதிரியான சம்பவம் வந்து இனிமே நடக்க கூடாது. ஆனால் இந்த அண்ணன் தங்கை இருவரும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலேயே இன்னைக்கு திருமாவளவன்ல இருந்து, திமுகவுல இருந்து, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. யாருக்கு? அந்த வெட்டுப்பட்ட அண்ணன் தங்கை இருவருக்கும், அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இதுவே வெட்டுப்பட்ட அந்த அண்ணன் தங்கை பட்டியல் சமுதாயம் அல்லாத பிற சமூகமாக இருந்திருந்தால் இன்னைக்கு திருமாவளவன் வாயை மூடிட்டு இருந்திருப்பாரு, திமுக வாயை முடிக்கும், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்ல இருந்து திராவிடம் சமூக நீதி பேசுற எல்லாருமே வாயை முடிப்பாங்க. இன்னைக்கு ஏன் இவங்க எல்லாருமே பேசுறாங்க அப்படின்னா, வெட்டுப்பட்டவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், வெட்டுனவங்க யாரு, வெட்டுப்பட்டவங்க யாரு என்பதை வைத்து, அவங்க ரெண்டு பேரும் எந்தெந்த சமூகம் அப்படிங்கறத வச்சுதான் இங்க அரசியலே நடத்தப்படுகிறது. எல்லாருமே அப்படித்தாங்க சரிங்களா. இப்போ பள்ளி மாணவர்களுக்கு நடுவுல வந்து ஒரு மோதல் நடந்திருக்கு. அந்த மோதல்ல இவங்க வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால சாதி ரீதியிலான தாக்குதல், சாதி ரீதியிலான அரிவாள் வெட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்காங்க இல்லையா. இது வந்து ஜாதி ரீதியாக நடந்தது போல் தெரியவில்லை. இதற்கு பின்னால வந்து இந்த மது, கஞ்சா, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், அப்புறம் வந்து இந்த சினிமா பார்த்து அடிக்ட் ஆகுறது, சினிமாவிலதான் வந்து எதற்கெடுத்தாலும் வெட்டு குத்து கொலை, இந்த வட சென்னை மாதிரியான படங்கள், சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து கத்தி எடுத்துட்டு கொலை பண்ற மாதிரி, ரவுடிசம் பண்ற மாதிரி, இந்த மாதிரி சினிமாக்களை பார்ப்பது, கஞ்சா மது, இதன் காரணமாகத்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக மட்டுமே தொடர்ந்து நடப்பது போல இவங்க பேசுறாங்க. தென் மாவட்டங்கள் மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் ஒருத்தர் வந்து ஒருத்தரை வெட்டுறான் அப்படின்னா அவங்க இந்த சமூகம் அப்படிங்கறதுனால வெட்ட மாட்டாங்க. ஏதோ ஒரு சண்டை அவங்களுக்குள்ள, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை, தீராத பகை இருந்திருக்கணும், அதன் காரணமாக வெட்டு குத்து அப்படிங்கிறது நடக்கும். இப்ப இந்த பள்ளி மாணவர்களுக்கு இடையே நடந்த இந்த விஷயத்த வந்து ஜாதி ரீதியிலாக இவர்கள் மாற்ற நினைக்கிறார்கள், இந்த திருட்டு திராவிட கும்பல்கள். ஏன்னா இதை வச்சு ஒரு அரசியல் பண்றது, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், வெட்டுப்பட்டவர்கள் பட்டியல் சமுதாயம் அல்லாத பிற சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா இந்த திராவிட கும்பல் வாயை திறக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போ பள்ளி மாணவர்களுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய மோதல் நடந்திருக்கு, இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான் பொறுப்பேற்கும். இந்த சம்பவம் ஏன் நடந்தது, அந்த பையன் வந்து அந்த பையனை ஏன் வெட்டினாங்க, அந்த குழந்தைங்களை ஏன் வெட்டினாங்க, யாரு வெட்டினது, இதை பற்றி எல்லா மீடியாக்களும் பேசியிருப்பாங்க. உடனே வந்து ஆதிக்க சாதியினர் வெட்டிட்டாங்க, பட்டியல் சமுதாய குழந்தைகளை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க, அது நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. ஆனா நம்ம இந்த பதிவுல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பள்ளி மாணவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய மோதல்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து 65 ஆண்டுகளாக நாங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம், நாங்க சமூக நீதியை நிலைநாட்டிட்டோம், நாங்க தான் வந்து எல்லாம் கிழிச்சோம், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி பேசி பேசிதான் எல்லா சமூக மக்களுக்கும் இடையே இவங்க கலவரத்தையே தூண்டுறாங்க. இந்த திமுக திராவிட கும்பல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் வாயை மூடிட்டு ஒரு வருஷம் அமைதியா இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷம் தமிழ்நாட்டுல எந்த கொலையும் நடக்காது, பெரும்பாலான கலவரங்கள் நடக்காது. இவங்க வாயை திறந்து பேச வேண்டியது, இந்த திருமாவளவன் மாதிரியான ஆட்கள், வன்னியரசு மாதிரியான ஆட்கள், இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ், இந்த மாதிரியான இந்த திராவிட கும்பல்கள் தினம் தினம் ஏதாவது ஒன்ன பேசுறது, ஏதாவது ஒன்ன சர்ச்சையாக்கி விட்டுறது. இந்த மாதிரி இவங்க பேசி 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 என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான மோதல்களை சமூகங்களுக்கு இடையே வந்து அதிகமாக்குறாங்க. திருமாவளவன் எப்படி எல்லாம் பேசினாரு அப்படிங்கறது தெரியும், இப்பவும் அவர் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது நமக்கு தெரியும். இப்போ இந்த பள்ளி மாணவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த நாங்குநேரி தென் மாவட்டத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது, தமிழகம் முழுவதும் இருக்கிறது. பள்ளி மாணவர்கள் கஞ்சா அடிக்கிறாங்க, கிளாஸ் ரூம்ல சரக்கு அடிக்கிறாங்க,
சரிங்களா. இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா தாலி கட்டுறான் பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து யூனிஃபார்மோட தாலி கட்டிட்டு இருக்கான். சோ இந்த மாதிரியான கலாச்சார சீரழிவுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா இந்த 65 ஆண்டு கால திராவிட சினிமா ஆட்சி, அதாவது சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த திராவிட ஆட்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா சினிமாவும் திராவிடமும் ஒண்ணு, சினிமாவை நம்பிதான் இவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த திராவிடமும் சினிமாவும் கலந்த இந்த 65 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தான் இன்னைக்கு தமிழகத்துல பள்ளி மாணவர்கள் கெட்டு போயிருக்காங்க. இப்போ அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, பெங்களூர்ல அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நாங்குநேரி சம்பவம் வந்த உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சரை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச முடியாம அப்படியே தகச்சு போயிட்டார். நம்ம தானே பள்ளி கல்வித்துறை அமைச்சர், நம்ம தானே இதற்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு அவர் மனசுக்குள்ள பட்டுச்சு. பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. இதனால ஒரு பக்க ஐ டிராமா பண்ணி என்ன பண்ணிட்டாரு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டாரு. நீங்க வேணா பாருங்க, இந்த நாங்குநேரி சம்பவம் அப்படியே மூடி மறைக்கப்படும் கொஞ்ச நாள், அதனுடைய உண்மைத்தன்மை மறைக்கப்பட்டு இந்த விஷயத்தை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இன்னொரு 2-3 நாள்ல இது மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாரு, அது வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. இப்ப இந்த நாங்குநேரி விவகாரத்தை ஜாதி ரீதியிலான ஒரு விவகாரமாக கையில் எடுத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருட்டு திராவிட கும்பல். உண்மையிலேயே ஏன் வெட்டினா, உண்மையிலேயே என்ன நடந்தது, அந்த பள்ளி மாணவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கறத இவங்க வெளியே சொல்லல. எல்லாருமே எதுக்கெடுத்தாலும் ஜாதி ஜாதி ஜாதின்னு உடனே அதை புடிச்சுக்கிறாங்க, உடனே வந்து அதை புடிச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறது இங்க யாருமே சொல்லல. சோ அந்த உண்மையை மறைப்பதற்காகத்தான் இங்க ஜாதி மேல பழிய போட்டு ஜாதி ரீதியிலான தாக்குதல் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கன்னா. சோ இப்ப இவங்க ஆட்சி அப்படிங்கறதுனால எல்லா நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டு மீடியாக்கள் மூலமாக இதை வந்து ஜாதி பிரச்சனையா மாத்திருங்க, ஸ்கூல் பசங்களுக்குள்ள சண்டைப்பா அதை வந்து ஜாதி பிரச்சனையா மாத்திருங்க, அப்ப வந்து பழி யார் மேல வரும் அப்படின்னு அந்த ஓபிசி பிரிவுல இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினர் மேல பழி வந்துரும் அப்படின்னு ஒரு பக்கா டிராமாவை வந்து மீடியாக்கள் மூலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தன் வந்து ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து சண்டை நடக்குது, இந்த ஸ்கூலு காலேஜ்ல சண்டை நடக்குது அப்படின்னா அங்க உள்ள வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஏதாவது இந்த ஸ்டாஃபுங்கள்ட்ட போயிட்டு போட்டு கொடுக்கறது, இந்த ஒருத்தனை பத்தி இன்னொருத்தன் போட்டு கொடுக்கறது, இல்ல கிளாஸ் ரூம்ல ஏதாவது வாக்குவாதம் பேச்சு சண்டை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அங்க வரும். இந்த மாதிரியான ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக கூட இது நடந்திருக்கலாம். ஆனால் அந்த உண்மையை மூடி மறைத்து விட்டு இவர்கள் இந்த சம்பவத்தை ஜாதி பிரச்சனையா மாத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் வேற நெருங்குது, தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடக்கும். இந்த சம்பவங்களை வைத்து அரசியல் செய்வார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கும்பல்கள். 65 ஆண்டுகளுக்கும் மேலாக இவங்க இந்த அரசியலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லைங்க, தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் வந்துச்சு அப்படின்னா ஏன் வந்து கலவரம் நடக்குது? தேர்தல் வந்தா மட்டும் கலவரம் வருது, அதுவும் ஜாதி ரீதியான கலவரம் மட்டும் வருது. அப்ப இதை யாரு தூண்டி விடுறது, இதற்கு பின்னால இருப்பது யாரு? ஏற்கனவே வந்து தேர்தல் நேரத்துலதான் வந்து பொன்பரப்பி கலவரம் வந்துச்சு. அதற்கு முன்னாலேயும் ஒரு வருஷம் ஒரு தேர்தல் நடக்கும் பொழுதும், அது எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, தேர்தல் அப்படின்னு வர்ற நேரத்துலதான் இங்க தமிழ்நாட்டுல திருமாவளவன் வந்து ஏதாவது சர்ச்சையா பேசுவார். அதுவும் தேர்தல் நேரத்துலதான் ஏதாவது சர்ச்சையா பேசுவார். அவர் பேசுவாரு, உடனே அதன் மூலமாக ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு கண்டிப்பா தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல வரும். சோ இந்த திருட்டு திராவிட கும்பல்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரிவினையை தூண்டி விட்டு அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த பள்ளி மாணவர்கள் சீரழிஞ்சு போனதுக்கு காரணம் இந்த சினிமா கலாச்சாரம், திராவிட கலாச்சாரம், இதுதான் காரணம். பள்ளி மாணவர்களை வந்து அடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க. இந்த 65 ஆண்டுகளை திராவிட ஆட்சியில என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூல் பசங்க வந்து தப்பு பண்ணாலும் வாத்தியார் அடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சோ இன்னைக்கு வாத்தியார் அடிக்காததுனால இன்னைக்கு மாணவர்கள் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து வாத்தியார்லாம் வந்து பசங்களை நல்லா அடிப்பாங்க, தப்பு பண்ணா அடிப்பாங்க. பேரண்ட்ஸே வந்து பசங்களை அழைச்சிட்டு வந்து தப்பு பண்ணா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வீட்டுல போயிட்டு வாத்தியார் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பையன் போயிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்றான் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நாங்க ஸ்கூல் படிக்கும் போது எங்க அப்பா அம்மா இப்படிதான் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்கூல் பையனோ பொண்ணோ வாத்தியார் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் நேரா போயிட்டு அவங்க புள்ள மேல தப்பு இருக்கா இல்லையா அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நேரா போய் வாத்தியார்கிட்ட சண்டை போடுறது, வாத்தியார் அடிக்கிறது, உடனே வந்து வாத்தியாருக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு இறங்குறது. உண்மையிலேயே வந்து
பள்ளி மாணவர்களை வந்து பெற்றோர்கள் நல்லா கவனிக்கணும், அவங்க என்ன பண்றாங்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் கவனிக்கணும். வாத்தியார்கிட்ட அடி வாங்கணுங்க, அடி வாங்கினாதான் பிள்ளைங்க திருந்தும், அடியாத மாடு படியாது. அதே போல பள்ளி மாணவர்கள், படிக்கிற பள்ளி மாணவர்கள் வாத்தியார்கிட்ட அடி வாங்கினாதான் அவங்க திருந்துவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன், என்னன்னா வாத்தியார் வந்து ஸ்டூடெண்ட் அடிக்கிறார் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி, உடனே அந்த ஸ்டூடெண்ட் ஒரு 10 மாணவர்களை சேர்த்துக்கிட்டு கூட்டமா போயிட்டு என்ன பண்ணிருக்கான், அந்த வாத்தியார் அடிச்சிருக்கான். இந்த மாதிரியான ஒரு மோசமான துறைதான் வந்து இந்த பள்ளி கல்வித்துறை. இப்ப இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க, இவ்வளவு மோசம் வந்து கிடையவே கிடையாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வாய் திறப்பாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வாய் திறக்க மாட்டாரு. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினோட சினிமா விழாவுக்கு போயிடுவாரு, அப்புறம் இசையமைப்பு இசை வெளியீட்டு விழாவுக்கு போயிடுவாரு, இந்த மாதிரி நடிகர் நடிகைகளோட தான் போயிடுவாங்க உதயநிதியும் அன்பில் மகேஷும். ஆனா இங்க மக்கள் பிரச்சனையில கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப அன்பில் மகேஷ் உடம்பு சரியில்லைன்னு பெங்களூர் போயிட்டாரா, இந்த நாங்குநேரி விவகாரம் முடிந்த பிறகு மக்கள் மறந்த பிறகு மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ள வருவாரு, அது வரைக்கும் அன்பில் மகேஷ் வாய் திறக்க மாட்டார். இந்த நாங்குநேரி விவகாரம் இனிமே தமிழ்நாட்டுல நடக்க கூடாது, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் நடக்க கூடாது. பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அது வந்து கண்டிக்கத்தக்கது, அது வந்து பட்டியல் சமூகமா இருக்கட்டும் இல்ல வந்து வேற எந்த பிரிவா இருக்கட்டும், தப்பு தப்பு தான். ஆனா இதற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்க வேண்டும்.